போட்டுறேன் குட் இன் ஸ்டூடண்ட் இஸ் ப்ரொஃபர் ஆஸ் வினிஃபார்ம் கவர்மெண்ட் காலேஜ் டெக்னாலஜி இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா வெட்டிங் அண்ட் நான் வெட்டிங் பினாமினு ரெண்டு நிகழ்வு இருக்கு அது என்ன வெட்டிங் அதுன்னு நான் வெட்டிங் வெட்டிங்னா ஈரப்படுத்துறது நான் வெட்டிங்னா ஈரப்படுத்தாம இருக்குது எப்ப வந்து அந்த சர்ஃபேஸை வந்து ஈரப்படுத்தும் வெட்டிங் பினாமினா நடக்கும் அப்படின்னு பாத்தீங்கன்னா அதர் சி ஃபோர்ஸ்ஸு கொகசி ஃபோர்ஸை விட ப்ரீடாமனென்ட்டா இருந்ததுன்னா அதர் ஃபோர்ஸ் டிஃப்ரெண்ட் போர்ஸ்னாஸ் அப்படின்னா அதர்சி போர்ஸ் இந்த அதர் சி போர்ஸ் வந்து கொகசி போர்ஸோட பிரிடாமினா இருந்தா அங்க நடக்கும் வெட்டிங் ஃபினாமினா அதே வந்து கொகசி போர்ஸ் ப்ரிடாமினெட்டா இருந்தா அங்க நான் வெட்டிங் ஃபினாமினா நடக்கும் சோ வெட்டிங் பினாமினா பண்ற லிக்விட் வந்து வெட்டிங் லிக்விட் சொல்லுவோம் நான் வெட்டிங் பினாமினா பண்ற லிக்விட் வந்து நான் வெட்டிங் லிக்விட் சொல்லுவோம் சோ இப்ப இங்க பாத்தீங்கன்னா வெட்டிங் லிக்விடுக்கு நல்ல ஒரு உதாரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் வந்து நல்ல ஒரு உதாரணம் நான் வெட்டிங் லிக்விடுக்கு வந்து ஒரு உதாரணம் பார்த்தீங்கன்னா அது வந்து மெற்குறி வந்து ஒரு நல்ல ஒரு உதாரணம் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ இப்போ இதில் வந்து எப்படி இது பண்ணுறாங்க அப்படின்றத நம்ம பார்ப்போம் வெட்டிங் லிக்விட்க்கும் நான் வெட்டிங் லிக்விடுக்கும் என்ன டிஃப்ரெண்ட்ஸ் வந்தால் வெட்டிங் லிக்விட் பார்த்தீங்கன்னா சர்ஃபேஸ் அந்த சர்ஃபேஸோட பாத்தீங்கன்னா அக்யூட் ஆங்கிளில் ஃபார்ம் பண்ணுவோம் தண்ணி வந்து அக்யூட் ஆங்கிள் பண்ணுவோம் அதே வந்து நான் வெட்டிங் லிக்விட் வந்து அப்டியூஸ் ஆங்கிள் வந்து ஃபார்ம் பண்ணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம் இது ஒன் டுவெண்ட்டி எயிட் டிகிரி இது ஜீரோ டிகிரின்னு சொல்லுவாங்க இது பியூர் வாட்டர் தான் ஜீரோ டிகிரி அடுத்தது கேப்லாரிட்டி அப்படின்னு ஒரு ஃபினாமினா பத்தி பாக்குறோம் கேப்லாரிட்டி வந்து கேப்லாரிட்டி காரணம் யாரு அப்படின்னா இந்த கேபிலாரிட்டர்லயே வந்து இருக்கு கேபில காரணம் யாரு சி மொத வார்த்தை வந்து சி இருக்கா சினாசி ஃபோர்ஸ் ரெண்டாவது வார்த்தை இந்த ரெண்டு தான் வந்து இது கேபில பினாமினாக்கு வந்து காரணம் யாரா நீங்க எங்கடா இருக்கீங்க அப்படின்னு பார்த்தா அவங்க பேர்லயே பிட்டா இருக்கானுங்க சி ஃபார் ஏ ஃபார்க்கி போர் ஏதர் சோ கேப்டர் ரைஸ் எப்ப நடக்கும் அப்படின்னா ரைஸ் வந்து சி போஸ் வந்து பிரிடாமினா இருந்தா கேப்லாரிட்டி நடக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கலாம் கேப்லாரி ரைஸ் நடக்கும் அப்போ வந்து என்ன ஆகுனா ரைஸ் இன் லிக்விட் இது டேக் பிளேஸ் இன் ஏ ஸ்மால் டயமீட்டர் பைப் கேப்லாரிட்டி ஃபால் எப்போ நடக்கும்னா கொகோசி ஃபோர்ஸ் பிடாமினாக இருந்தால் கேப்லாரி ஃபால் நடக்கும் அதசி ஃபோர்ஸ் பிடாமினாக இருக்கிறது வந்து வாட்டரில் கொகோசி ஃபோர்ஸ் பிடாமினாக ஆகுது மெர்க்குரியில் ஸோ இது ரெண்டும் வந்து முக்கியமான பாயிண்ட் நோட் பண்ணி வச்சுங்க மைக்க நோட் ரெண்டாவது அடுத்து பார்த்தீங்கன்னா அட் ஈக்குவல் பிரியம் எப்பவுமே வந்து ஈக்குவல் கண்டிஷன் வந்து ரொம்ப சர்ஃபேஸ் டென்ஷன் ஃபோர்ஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் அண்ட் வெயிட் ஆஃப் லிக்விட் காலம் இன்சைட் டியூப்ஸ் பேலன்ஸ் எல்லாமே வந்து ஈக்குவரத்துல வந்து எல்லாருமே வந்து அவன் ஒவ்வொருத்தரும் சமாதான பட்டிவான் சமாதானம் 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 அது ஈக்குவின் கண்டிஷன்ல யாரெல்லாம் சமாதானம் ஆகிறாங்கன்னு பாத்தீங்கன்னா சர்பேஸ் ஃபோர்ஸ் ப்ரெஷர் ஃபோர்ஸ் வெயிட் வந்து சமாதானம் ஆகிறாங்க சோ அப்ப நமக்கு ஈக்குவேஷன் என்ன எச் சிக்மா காஸ்டீட்டா பை ரோஜி அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம் ரைஸ்னா தீட்டா வந்து அக்யூட்டா இருக்கும் ஃபால்னா தீட்டா வந்து அப்டியூஸா இருக்கும் ஸோ அந்த ஃபார்முலா வந்து ரைஸுக்கும் சரி கேப்டல் ரைஸுக்கும் செல்லுபடியாகும் ஃபாலுக்கும் செல்லுபடியாகும் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம ஒரு கேசியே எடுத்துப்போம் கேசியே ரைஸ் வந்து எடுத்துக்கிறோம் ஸோ வந்து நமக்கு என்னன்னா பி ஒன் வந்து பிஐ மைனஸ் ரோ ஒன் ஜிஹெச் பி டூனா பிஐ மைனஸ் ரோ டூ ஜிஹெச் அப்படின்னு எடுத்துக்கிறோம் ரெண்டு இக்வேஷன் இருக்கு ஸோ டெல்டா பி கண்டுபிடிக்கும் போது டூ மைனஸ் பி ஒன் போடுறோம் பி டூ மைனஸ் பி ஒன்னா ரோ ஒன் மைனஸ் ரோ டூ ஜிஹெச்

இப்போ மேல வந்து டபிள்யூ பிளஸ் பி அட்மாசிக் ப்ரெஷர் ஈக்குவல் டு இது கேஸ் பி வந்து பொறுத்த வரைக்கும் நமக்கு ஃபார்ம்லா என்ன எச் ஈக்வல் டு பி பை ரோஜி பிளஸ் ஃபோர் சிக்மா காசிட்டா பை ரோஜி ஃபோர் சிக்மா காசிட்டா பை ரோஜி ரோஜோட பி பை ரோஜி வந்து நம்ம ஆட் பண்றோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் இது ஒரு பெர்குலியரான கேஸ் தான் அடுத்தது வேப்பர் ப்ரெஷர் அண்ட் கேவிடேஷன் அப்படின்னு ஒரு விஷய விஷயம் இருக்கு வேப்பர் ப்ரெஷர் எப்போ இது பண்ணுவாங்கன்னா ஒரு க்ளோஸ்ட் வெசல் இருக்கும் குளோஸ்ட் வெசல்ல ஃபீல்டு லிக்விட் இருக்கும் இருக்க இடத்துல வந்து அந்த இருக்கிற கே கேஸ் எல்லாம் சக் பண்ணி எடுத்துருவாங்க சக் பண்ணி எடுத்துட்டா என்ன ஆகும் அப்படின்னா அங்க வந்து வேக்கம் ஆயிடும் ஸோ அதனால என்ன ஆகுனா இடம் காலியா இருக்குன்றதுனால லிக்விட் மாலிக்கலாம் நம்ம ஃப்ரீ ஃப்ரீசர் ஃபேஸ்லிக்விட் மாலிக்கெல்லாம் என்ன பண்ணுவோம் வேப்பர் ஆக ஆசைப்படும் அப்படின்னு தண்ணிக்கலாம் ஸோ அந்த வேப்பராக ஆசைப்படும் போது எல்லாம் வேப்பராகி போயிட்டே இருப்பான் லிக்விட்லாம் வேப்பராயிட்டு போயிட்டே இருப்பான் அப்ப இந்த இடம் ஃபுல்லா நிரம்பிச்சுன்னா அப்புறம் கொண்டா கழிச்சு அங்க இருக்க வேப்பர்லாம் லிக்விடாக ஆசைப்படுவாங்க ஸோ இப்போ என்னன்னா லிக்விட் வேப்பர் ஆகதும் வேப்பர் லிக்விட் ஆகிறதும் வந்து ஒரு காலகட்டத்தில் ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும் நம்பர் ஆஃப் லிக்விட் மாலிக்கல் கன்வெர்ட் டு வேப்பர் இஸ் ஈக்குவல் டு நம்பர் ஆஃப் வேப்பர் மாலிக்கல் கன்வெர்ட் டு லிக்விட் அப்படின்னு தெரிஞ்சிக்கலாம் ஸோ ரெண்டுமே ஈக்குவலாக இருக்கும்போது அதுதான் ஈக்குலியின் கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த கண்டிஷன் தான் ஈக்குலியூன் கண்டிஷன் சொல்லுவாங்க அந்த ஈக்குவியின் கண்டிஷனில் அந்த ஃப்ரீ சர்ஃபேஸ்ல அந்த கே மேல இருக்க வேப்பர்னால ஆக்ட் ஆகிற ப்ரெஷர் தான் வேப்பர் பிரெஷர் த டோட்டல் ப்ரெஷர் ஆக்டிங் ஆன் த ஃப்ரீ சர்ஃபேஸ் த டோட்டல் பிரஷர் ஆக்டிங் ஆன் ஃப்ரீ சர்ஃபேஸ் அண்டர் ஈக்யூயின் கண்டிஷன் ஐஸ்டாம்டஸ் வேப்பர் பிரஷர் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம் சேச்சுரேஷன் பிரஷர் எக்ஸ்ட் பை லிக்விட் வேப்பர் ஆர் ஆன் லிக்விட் சர்ஃபேஸ் இன் ஏ க்ளோஸ்ட் கண்டெய்னர் இதுல வந்து க்ளோஸ்ட் கண்டெய்னர்ன்றது ரொம்ப முக்கியம் அட் கிவன் டெம்பரேச்சர்ன்றது ரொம்ப முக்கியம் அது வந்து வேப்பர் பிரஷர்ன்றது இட்ஸ் இஸ் நத்திங் பட் பிரஷரும் அப்படின்னு ஒரு தெரியணும் ஒவ்வொரு லிக்விடுக்கும் வந்து அதோட ஓன் வேப்பர் பிரஷர் இருக்கும் ஃபார் ஏ கிவன் டெம்பரேச்சர் ஸோ டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆனா சேச்சுரேஷன் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னு தெரியும் டெம்பரேச்சர் ஏற ஏற சேச்சுரேஷன் பிரஷர் வந்து இன்க்ரீஸ் ஆகும் ஸோ அதனால் வேப்பர் பிரஷர் இன் கிரீஸ் ஆகுது தான் அர்த்தம் சரிங்களா டெம்பரேச்சரும் வேப்பர் பிரஷரும் டேரக்ட்லி போஷன்ன்றது நம்ம புரிஞ்சிக்கலாம் இஃப் அப்சுட் பிரஷர் ஆஃப் லிக்விட் லெஸ் தேன் இட் வேப்பர் பிரஷர் அப்சுலட் பிரெஷர் வந்து வேப்பர் பிரெஷரோட கம்மியாக இருந்ததுன்னா என்ன நடக்கும் அப்படின்றது தெரியும் பிரஷர் வந்து வேப்பர் பிரஷர் கம்மியாக இருந்தனா அப்போ டேக் தென் ஷார்ட் இட்ஸ்ரேட் அதுதான் வந்து அப்படின்றது தெரிஞ்சுக்கணும் அப்சுவல் ப்ரெஷர் வந்து வேப்பர் ப்ரெஷரோட கம்மியாக இருந்ததுன்னா அடுத்தது பார்த்தீங்கன்னா வேப்பர் ப்ரெஷர்

கொலாப்ஸ் ஆச்சுன்னா பஸ்ட் ஆகும் ஆனா நான் போயிட்டு சர்ஃபேஸில் வந்து ஹிட் பண்ணும் ஹிட் பண்ணால் அது நாய்ஸ் கிரியேட் பண்ணும் அப்போ அது மட்டும் இல்லாமல் பிட்டிங் ஆகும் இதெல்லாம் வந்து கேவிடேஷன்ல ஒரு முக்கியமான நிகழ்வு அட் செக்ஷன் ஆஃப் என்ட்ரி இப்போ கேவிடேஷன் எங்கே நடக்கும் பம்பில் என்ட்ரியில் டர்பைனில் எக்ஸிட்டில் பம்பில் என்ட்ரியில் டர்பைனில் எக்ஸிட்டில் நடக்கும் அப்படின்றது தெரியணும் சிப்பான்லையும் எக்ஸிட்ல தான் நடக்கும் அப்படின்றது தெரியணும் சோ வந்து கேவிடேஷன் எங்க நடக்கும் நடந்தது எங்கே அப்படின்னு கேட்டாங்கன்னா பம் ஆன் தான் என்ட்ரி டர்பைனா எக்ஸிட் டர்பைன்ல இ வந்து எங்க வரும்னா கடைசியா வரும் அதனால எக்ஸிட் வச்சுக்கலாம் டர்பைன்ல சிப்பான்லையும் எக்ஸிட் தான் டர்பைனோ எக்ஸிட்டும் ஒரே மாதிரி தான் சிப்பானும் டர்பைனும் வந்து ஒரே மாதிரி பிகே பண்ணுவான்றது நம்ம தெரிஞ்சுக்கலாம் சிப்பானும் டர்பைனும் ஒரே மாதிரி பிகே பண்ணணும்னு தெரிஞ்சுக்கலாம் சாம்பியன்ஸ் ஸோ வந்து இந்த ரெலவண்டான டாபிக் வந்து பாருங்க பார்த்துட்டு நீங்கள் வந்து ஒரு கோத்ரூ பண்ணுங்க வீடியோஸ் வந்து திரும்ப திரும்ப வாட்ச் பண்ணுங்க வாட்ச் பண்ணால் உங்களுக்கு டெஃபினட்டாக ஒரு இன்ஃப்ளன்ஸ் கிடைக்கும் ஏன்னா வந்து இட் இஸ் மை ஜேர்னி ஆஃப் டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஸோ அந்த டுவெண்ட்டி ஃபைவ் இயர்ஸ் எக்ஸ்பீரியன்ஸ் ஆன டெக்னிக்கல் நாலேஜ் தான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன் நல்லா பெட்டரா யூஸ் பண்ணுங்க ஆல் தி பெஸ்ட் சாம்பியன்ஸ்